கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேகரன் பணிவான நமஸ்காரம். வார பலன் 15/1/2024 21/2/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது, உத்தராயண புண்ணியகாலம், பொங்கல் பண்டிகை, அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க. சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார். இது வந்து மார்கழி மாசத்திலிருந்து தை மாசத்திற்கு வர்றதாக சொல்றது மகர மாசம் அப்படின்றதுனால. ஸோ இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியில குரு பகவானும், கன்னியா ராசியில கேது பகவானும், ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும், செவ்வாயும் புதனும் தனுசுலையும், சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகளும், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்கும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல பொங்கல் திருநாள். எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடணும். 15ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல், 16ஆம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல், 17ஆம் தேதியும் வந்து இந்த 3 நாட்களும் வந்து கரி நாள்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது. பொங்கல் திருநாள் வந்து இந்த 3 நாள், அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள், வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது. 20ஆம் தேதி அன்னைக்கு 21/2024 அன்னைக்கு வந்து கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது. அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா, கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள். எதிராளிகள், அற்றநிலை, பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம். 21ஆம் தேதி ஏகாதசி, அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உண்ணாவிரதம், அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும், கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால தான் வந்து சாப்பிடணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து, சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன்ஸு, சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சந்திராஷ்டம எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா, கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்கு. சரி, இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது. பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம், பொங்கப்பானை எப்போ வைக்கிறது சார், அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது. பொதுவாகவே சந்திரஹோரை, குரு ஹோரை, சுக்கர ஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம். சந்திரஹோரை இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையில் பிறக்கிறதுனால முதல் ஹோரை, அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம். கார்த்தால 6:30 to 7:30 வரலும் இருக்குது. ஏன்னா 7:30 ராகு காலம் வந்துடுறது, அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 6:30 to 7:20 பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம். சரி, அது முடியல, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது குரு ஹோரை. குரு ஹோரை பார்த்தோம்னா 8:00 to 9:00 தான் இருக்குது ராகுகாலமாக இருந்தாலும், ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் வந்து ராகுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம். சுக்கரனுடைய ஹோரை 11:00 to 12:00 வரும், அது ஒரு 11:30 பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். அதனால் பொங்கப்பானை வைக்கிறது 11:00 to 11:30 வைக்கணும், இல்லைன்னா கார்த்தால ஒரு 6:30 to 7:30 வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை, அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு.
சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக 15/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2 இடத்துல தனஸ்தானத்திலேயே தனக்காரகன்றிருந்து தனஸ்தான அதிபதியோட பரிவர்த்தனை பெற்று 10 இடத்துல பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வேறு ஆரம்பிச்சிருது, அதனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதும் சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று தொய்வு இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களையும் புதிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களானால் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 11-10 இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் 10 இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்கள், நினைத்த தொழிலை அடையக்கூடிய, நினைத்த வெற்றியை அடையக்கூடிய, தொழிலில் வெற்றியை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 15/1/2024 21/1/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 12 இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16 காலை 1:30 மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற செலவுகள், அதாவது என்ஜாய் பண்ணக்கூடிய, அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணக்கூடிய, நீங்கள் குழந்தைகளோடு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய அதாவது இதன் மூலியமாக தேவையற்ற செலவுன்னு சொல்லக்கூடியது, அது வந்து தேவையான செலவுகள் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்குன்னு குழந்தைகளோடு வந்து போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அது வந்து 16 கார்த்தாலிருந்து 18 காலை 8 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுக்கு பேச்சில் வந்து நல்ல ஒரு இனிமை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலும்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உங்களுடைய வார்த்தையை நிச்சயமாக கேட்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார், அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் போய் உச்சமடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து 20 22 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம், வந்து 22 மாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துக்கு போய் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். 5 5க்கு 11 இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார், அது வந்து 16 18 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 5 அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வந்து ரெகுலராக போய் வாரம் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியும் ஆரம்பிச்சு கொடுத்து, அதனால் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் விநாயகரை வழிபட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர முடிஞ்சதுன்னா சுசீந்திரம் போயிட்டு வாங்க. அங்கே சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் ஒரு தரமாக சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.